உலக சினிமா திரைப்படங்களில் என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1979 ரிலீஸ் ஆன டின்ட்ரம். இந்த படத்தோட இயக்குனர் வால்கர். இந்த படம் 1959 வெளியான த டான்சிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் வந்தது. த டான்சிங்கிறது போலாண்டு நாட்டை குறிக்குது. த டான்சிங் ட்ரயாலஜியில் இருந்த மூணு புக்கில் முதல்ல இருந்த ரெண்டு புக்கை தான் இந்த டின்ட்ரம் படம் எடுத்தாங்க. இந்த புக்கோட ரைட்டர் கண்டர் கிராஸ். இந்த புக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு. இந்த படம் கனடா நாட்டில் தடை செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இருக்கிற கூலமான்ற மாநகரத்தில் இந்த படத்தை யாராவது வச்சிருந்தாலோ யாராவது பார்த்தாலோ சிறைச்சாலையில் போடுவான் அப்படின்ற ஒரு ஆர்டரும் பிறப்பிச்சாங்க. இந்த படம் நிறைய நாட்டில் பேன் பண்ணாங்க. என்ன ரீசன்னா சைல்டு பார்னோகிராஃபி இந்த படத்தை சொல்லியிருந்ததால இந்த படம் நிறைய நாட்டில் பேன் பண்ணாங்க. இந்த படம் பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் ஆஸ்கரோட வாங்கியிருக்கு. மிகவும் கான்ட்ரவர்சியான படம் தான் டின்ட்ரம் படம். ஏன்னா இந்த படத்தில் சைல்டு பார்னோகிராஃபி இடம்பெற்றிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட கதை 1929 நடக்குது. அப்போ ஒரு பெண்மணி போலாண்டில் இருக்கிற தன்னோட கசினையும் லவ் பண்ணுறாங்க. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த செஃப்பையும் லவ் பண்ணுறாங்க. அப்போ ஜெர்மன் சேர்ந்த செஃப்பை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆஸ்கருன்ற ஒரு பையன் பிறக்கிறான். இந்த ஆஸ்கருன்ற பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் தான் நம்மளுக்கு இந்த கதையை நரேட் பண்ணுவான். அவன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, அவன் இந்த போலாண்ட் ஆளையும் ஜெர்மன் ஆளையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரில் யார் எனக்கு அப்பான்னு தெரியல, மேபி இந்த ரெண்டு பேருமே எனக்கு அப்பாவாக இருக்கலாம்னு அவன் சொல்கிறான். அவங்க அம்மா அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு 3 வயசானா நான் உனக்கு ட்ரம்மு வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கு 3 வயசாகுது. அப்போ அவனுக்கு ஒரு ட்ரம்மு பர்த்டே ப்ரெசண்ட்டாக வாங்கி தர்றாங்க. அவன் தன்னோட கழுத்தில் அந்த ட்ரம்மை மாட்டிக்கிறான். இந்த பையனோட கழுத்தில் எப்பயுமே ட்ரம்மு மாட்டியிருப்பான். ஒரு டைம் இவனோட ஜெர்மன் அப்பா அந்த ட்ரம்மை பிடுங்குவார். இவன் கத்துவான். இவன் கத்தும் போது அங்கே இருந்த கிளாஸ் எல்லாமே உடையும். இந்த பையன் அதுக்கப்புறமா என்ன நினச்சிப்பானா, இனிமேல் நம்ம ட்ரம்மை யாராச்சும் பிடுங்கினா நம்ம கத்தி கண்ணாடியெல்லாம் உடைக்கலாம் அப்படின்னு இந்த பையன் தன்னோட வெப்பனை அதை நினச்சிப்பான். அதனால் இந்த பையன்கிட்ட யாராவது அந்த ட்ரம்மு பிடுங்க வந்தால் இவன் கத்தி கண்ணாடி உடைப்பான். அந்த சின்ன பையன் பெரியவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்குறான். அவன் பார்த்துட்டு பெரியவங்களெல்லாம் வெறுக்கிறான், நம்மளும் பெருசானா இப்படி தான் பண்ணிகிட்ருப்போம் போல இருக்குன்னு. நம்ம வாழ்க்கையில் வளரவே கூடாது, இதே ஹைட்டில் இருக்கணும்னு அந்த பையன் முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கீழே விழுறான். கீழே விழுந்ததுக்கப்புறமா அவன் நினச்ச மாதிரியே அவன் வாழ்க்கையில் அவன் வளர முடியாத மாதிரி ஆகுது. எப்பவுமே அவன் அதே சைஸில் குள்ள மனிதர்கள் மாதிரியே இருக்கான். இப்போ காலங்கள் நகருது. ஒரு டைம் இவன் அவங்க அம்மா கூட சர்க்கஸ் பார்க்க போகிறான். அப்போ ஒரு குள்ள மனிதன் இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறான். அந்த குள்ள மனிதர் இந்த ஹீரோவாக இருக்க அந்த பையன்கிட்ட கேட்பான், அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு. அந்த சின்ன பையன் கத்துவான், கத்தும் போது கண்ணாடி ஓடியும், இவ்வளோ திறமை வச்சிருக்க நீயும் சர்க்கஸ்க்கு வான்னு அந்த குள்ள மனிதன் சொல்லுவார். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு சர்க்கஸ் பார்க்கறது தான் பிடிக்கும், எனக்கு பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லிடுவான். நீ ஒரு டைம் கண்டிப்பாக வரணும்னு அந்த குள்ள மனிதன் சொல்லுவான். அந்த டைமில் இந்த ஹீரோவாக இருக்க அந்த பையனோட அம்மா இவனை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜெர்மன் நாட்டில் இருக்கிறவங்களாம் போலாண்டை ஆக்குபை பண்ணுற காலம் நடக்குது. அந்த டைமில் ஆஸ்கரோட அம்மா மறுபடியும் ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்க. இந்த ப்ரெக்னெண்ட்டுக்கு போலாண்ட் நாட்டை சேர்ந்தது தான் காரணம். அவங்களுக்கு இது எல்லாருக்கிட்டே சொல்ல அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. இந்த சின்ன பையன்கிட்ட இருக்க ட்ரம்மு உடஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்க கடையில் போய் மாற்றுவான். அந்த கடையில் இந்த பையனுக்கு ஃப்ரீயாக ட்ரம்ஸ் கொடுப்பாரு. என்ன காரணம்னா, அந்த கடையில் இருந்த நபர் இந்த பையனோட அம்மாவை லவ் பண்ணியிருப்பார். அதனால் இந்த பையனுக்கு ஃப்ரீயாக ட்ரம்ஸ் கொடுப்பாரு. இவன் ஒரு டைம் அந்த ட்ரம்ஸ் கடைக்கு போகிறான். போகும்போது அந்த ட்ரம்ஸில் இருக்க நபரை சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. என்ன காரணம்னா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க போலாண்ட் நாட்டில் இருக்க யூதர்களெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் அந்த ஆள் இறந்ததை பார்த்துட்டு தன்னோட போலாண்ட் அப்பா கிட்ட போகிறான். அவர்கிட்ட போகும்போது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் மூடி இருக்காங்க. அந்த சின்ன பையன் கேட்காம அந்த போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள ஓடுறான். இவரும் அவனை பிடிக்க உள்ள ஓடுறாரு. அந்த டைமில் அந்த போஸ்ட் ஆஃபீஸை ஜெர்மன் ஆளுங்கெல்லாம் சுற்றிடுறாங்க. இந்த சின்ன பையனை மட்டும் ஜெர்மன் ஆளுங்க வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. மற்ற எல்லாரையும் பிடிச்சி சுடுறாங்க. இதில் இந்த பையனோட போலாண்ட் அப்பாவும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் தன்னோட வீட்டுக்கு போகிறான். அப்போ மேரின்ற பொண்ணு வேலை செய்யறதுக்காக இவன் வீட்டுக்கு வருது. அந்த டைமில் இந்த சின்ன பையன் அந்த மேரின்ற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் உடல் உறவெல்லாம் நடக்குது. ஒரு டைம் இந்த பையன் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனோட ஜெர்மன் அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட உடல் உறவில் இருக்காரு. இவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் மேரின்ற பொண்ணுக்கு குழந்தை பிறகுது. இந்த ஹீரோவாக இருக்க பையன் என்ன நினச்சிக்கணும்னா, இது என்னோட குழந்தை தான் அந்த சின்ன பையன் நினச்சிக்கிறான். இப்படி காலங்கள் நகருது. ஒரு டைம் அந்த சர்க்கஸில் பார்த்த உள்ள மனிதனை ஹீரோ பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறமா அந்த சர்க்கஸில் இருக்க மனிதர் சொல்கிறாரு, ஜெர்மன் அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறோம், அவங்க எங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க, நீ எங்கள் கூட சேர்ந்துருன்னு சொல்கிறாரு. இந்த சின்ன பையனும் அவங்க கூட சேர்ந்துடுறான். அந்த சர்க்கஸ் குரூப்பில் குள்ள பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு கூட அந்த ஹீரோவாக இருக்க சின்ன பையன் உடல் உறவு எல்லாம் பண்ணுறான். ஒரு டைம் ரஷ்யாவில் இருக்க வீரர்கள்லாம் ஜெர்மன் வீரர்களை அடிக்கிறாங்க. அப்போ அந்த குள்ளமாக இருக்க அந்த பொண்ணு இறந்தது. இந்த ஹீரோவாக இருக்க அந்த சின்ன பையன் ரொம்ப வெக்ஸ் ஆகி தன்னோட வீட்டுக்கு வரான். தன்னோட வீட்டில் அவங்க அப்பா கேட்குறாரு, 3 வருஷமாக எங்கே போயிருந்தான்னு கேட்குறாரு. அந்த சின்ன பையன் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கான். அதுக்கப்புறமா அவனோட ஜெர்மன் அப்பாவையும் ரஷ்யா வீரர்கள் சாவச்சிடுறாங்க. அவரை புதைக்கும் போது தான் இந்த ஹீரோ இத்தனை வருஷமாக மாட்டியிருந்த ட்ரம்மை எடுத்து அவங்க அப்பா சமாதிக்குள்ளேயே போட்டுட்டு ஹீரோவாக இருக்க சின்ன பையன் என்ன நினைக்கிறான்னா, இனிமேல் நான் வளரணும்னு நினைக்கிறான். அந்த டைமில் ஹீரோவாக இருக்க அந்த சின்ன பையனுக்கு 3 வயசில் ஒரு
பையன் இருக்கான், அவன் கல்லெடுத்து அந்த ஹீரோவாக இருக்க சின்ன பையன் மேலே அடிச்சிடறான். அந்த சின்ன பையன் விழுந்ததுக்கு அப்புறமா அவன் வளர ஆரம்பிக்கிறான். இப்போ மேரி ஹீரோவாக இருக்க சின்ன பையன், ஹீரோட 3 வயசில் இருக்க ஒரு பையன், இவங்க 3 பேரும் சேர்ந்து வேற நாட்டுக்கு போகிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த சின்ன பையனோட வயசு என்னென்னா அப்போது 11 வயசு. அப்போ என் உடலுறு பண்ண அந்த மேரியோட வயசு என்னென்னா 24. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் ஆஸ்கர் வாங்கியிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். 2nd World War காலத்தில் நடந்த டன்கிர்க் படம், ஸ்கிண்டர்ஸ் லிஸ்ட் படம், க்ளோஸ்லி வாட்ச்ட் ட்ரெயின்ஸ், லேண்ட் ஆஃப் மைண்ட் படம், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம், இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். இதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டிண்டரம் படத்தோட ட்ரெய்லர் லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பொன்னியின் செல்வன் நாவலோட திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசான்ல பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க.